இப்ப நிறைய பேர் முட்டு வலிங்காங்க, 40 வயசுலயே முட்டு வலி, 50 வயசுல பாத்ரூம் போக முடியாம கூட இருக்காங்க. இந்த முட்டு வலிக்குன்னு எதுவும் உடற்பயிற்சி இருக்கா கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லுங்க. அதாவது முட்டு வலி வந்து ஏன் வருது அப்படின்னா, நம்ம நம்ம உடம்ப மீறி அதிகமான வேலை கொடுக்கறோம். நம்ம என்ன செய்யலாமோ அதை விட மிக மிக அதிகமாக அந்த முட்டை வந்து கொடுமைப்படுத்துறோம். அப்ப என்ன ஆகுது, அந்த முட்டை வந்து சீக்கிரம் தேஞ்சு போகுது. ஒரு பொருள் அதிகமா உபயோகப்படுத்தினா அது சீக்கிரம் தேஞ்சு போகும். சோ நம்ம முட்டு அதிகமா தேயும் போது நமக்கு வலி ஏற்படுது. இதை பாதுகாக்கிறது எப்படி, இதுக்குரிய பயிற்சிகள் என்ன, அதெல்லாம் இதுல பார்க்கலாம். பொதுவா முட்டு வலி குறுக்கு வலி இருக்கிறவங்க வந்து தவறான பழக்க வழக்கங்களை விட்டுட்டு சரியான பழக்கம் எதுன்னு பார்த்து செய்யறது நல்லது. உங்களுக்கு குறுக்கு வலி முட்டு வலி இருக்குன்னா, இந்த மாதிரி கட்டாயத்தின் பேர்ல குத்த வச்சு உட்கார்ந்து தரைய மாப் பண்றது, கோலம் போடுறது, மோஷன் போறதுக்காக குத்த வச்சு உட்கார்றது, இதெல்லாம் டெம்பரவரியா மாத்தி கிடணும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க உட்கார முடியாம குத்த வச்சு உட்கார்றது உங்க முட்டு வலிய ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிரும். சிலர் வந்து முட்டை மடக்க முடியல, நான் தரையில கைய வச்சுக்கிட்டு தான் மோஷன் போறதுக்காக குத்த வச்சு உட்கார்ந்துருப்பேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உட்கார்றது வந்து முட்டு வலிய கூட்டிடும். இதே மாதிரி நின்னுகிட்டு நான் மோஷன் போவேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் வந்து உங்க முட்டு வலிய தாறுமாறா கூட்டி விட்டுரும். ஒரு டாக்டர் கஷ்டப்பட்டு உங்களை குணப்படுத்துறதுக்கு ஒரு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க மோஷன் போகலன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் காமன் நேரம் பாத்ரூம்ல இந்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முட்டு வந்து உடனே தீப்பிடிச்சு எரியற மாதிரி அதிகமான வலி ஏற்படுத்திடும். பொதுவா சிலரு இதெல்லாம் பயிற்சிகள் நினைச்சுக்கிட்டு குத்த வச்சு உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறாங்க. முட்டு வலி எதிர்பார்க்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யாதீங்க. 40 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரம் முட்டு வலி வந்துடும். இந்த மாதிரி உட்கார்ந்து நான் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்கேன்னு நீங்க உட்கார்றது வந்து உங்க முட்டு வலி குறுக்கு வலிக்கு ஒரு காரணமா இருக்கும். இது கூட நீங்க ரிலாக்ஸ் நினைச்சுக்கிட்டு உட்கார்றீங்க, என்னைக்கோ ஒரு நாள் கொஞ்ச நேரம் உட்கார்றது தப்பு கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க உட்கார்றீங்கன்னா மாத்திக்கிறது நல்லது. இதுவும் உங்க முட்டு வலியை அதிகப்படுத்திடும். இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்திருந்தா கூட உங்க குறுக்கு வலி வந்துடும். சோ உங்க வேலையை வந்து இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஸ்டூல்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு பாறையில உட்கார்ந்துட்டு செஞ்சீங்கன்னா அது ஓரளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா இது நல்ல பாஸ்டர்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா பெட்டர். ஒண்ணு இல்லாததுக்கு இப்படி உட்கார்ந்தாவது உங்க வேலையை பாருங்க. போது நீங்க மோஷன் போறது கூட இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா போறது நல்லது. உங்க பாதத்துல ஒரு சின்ன புட்ரஸ்ட் இருக்குது, இவரு அவசரத்துக்கு ஒரு வலை பின்றாரு இல்ல வேலை பாக்குறாரு, கம்ஃபர்டபுளா தரையில குத்த வச்சு உட்காராம ஸ்டூல்ல உட்கார்ந்துருக்கிறாரு, இது பயிற்சி. உங்க முட்டை டைட் பண்றது அப்படின்னு ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க ரெகுலரா செஞ்சீங்கன்னா முட்ல உள்ள அந்த ட்ரைனஸ், அதாவது ஆயில் சுரந்துகிட்டே இருக்கும் முட்ல, அந்த ஆயில் சுரக்காதனால சார் எனக்கு கடக் கடக்குன்னு சத்தம் வருது, உரசுது முட்டு, இல்ல பலவீனமா இருக்கு, நழுவி போகுது, நான் கீழே விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு, இந்த எல்லா பிரச்சனையும் இந்த பயிற்சியில வந்து சரியாகுது. இந்த பயிற்சி செய்யறதுக்கு நீங்க யாருக்கும் காசு கொடுக்க வேண்டியதில்லை, டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை, வயிறு புண்ணாகாது. சோ இவ்வளவு நன்மை இருந்தும் இந்த பயிற்சியை யாரும் செய்யறது இல்ல. இந்த பயிற்சி செய்யும் போது முட்டுக்குள்ள உள்ள சத்தம் இயற்கையாவே போயிடும். இந்த பயிற்சி செய்யும் போது உங்க பலவீனம் மாறி ஸ்ட்ராங் ஆயிரும். இப்படி நீங்க அதிக வெயிட்ட தூக்கிட்டு நடக்காதீங்க, உங்க குறுக்கு முட்டு பாதிக்கப்படும். இப்படி நீங்க தரையில படுக்கிறீங்க அப்படின்னா குறுக்கு வலி முட்டு வலி இருக்கும் போது தரையில படுக்க கூடாது. நீங்க தரையில படுக்கிறீங்க அப்படின்னா வீட்டுல கட்டில் இல்ல, இரும்பு கட்டில் மரக்கட்டில் வீட்டுல போட வசதி இல்ல அப்படின்னா நீங்க தரையில படுத்துக்கிடலாம். எந்திரிக்கும் போது கைய ஊனி எதையாவது பிடிச்சுக்கிட்டு சேரையோ சின்ன ஸ்டூலையோ பிடிச்சுக்கிட்டு எந்திரிங்க. படிக்கட்டுல அதிக வெயிட் தூக்கிட்டு நடக்காதீங்க, இது முட்டு வலி குறுக்கு வலி வர்றதுக்கு காரணமாகும். கைப்பிடிய பிடிச்சிட்டு நடங்க, உங்களுக்கு முட்டு வலிக்குதா, கைப்பிடிய பிடிச்சிட்டு நடங்க, உங்க பாரம் வந்து அதிகமாகாது. இந்த மாதிரி கைப்பிடியை பிடிச்சுக்கிட்டு இறங்குங்க. எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் கொடுக்கும் போது உங்க வலி வராம தடுக்க முடியும். இந்த பாட்டி ரொம்ப முட்டு வலியில கஷ்டப்படுறாங்க, பிடிச்சுக்கிட்டு நடக்கிறாங்க, வேற வலி இல்ல, சரி நடக்கட்டும். ஆனா அப்படியே நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டு வலி அதிகமாயிரும். படிக்கட்டுல நீங்க இத மாதிரி ரெண்டு இடம் ஏறி இறங்குனீங்கன்னா 6 மாசம் முட்டு வலி இல்லாம இருந்தது அப்படிங்கிறது வந்து மாறி உடனே வலி வர ஆரம்பிச்சு. ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க, ஒரு கைத்தடியை ஊனிக்கோங்க, கம்பை ஊனிக்கோங்க. இது வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரஸ்டீஜ் இஷ்யூன்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து எப்படி கைப்பிடிய வச்சுக்கலாம், கைத்தடி வச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு சைடு எஃபெக்ட்கள் இல்லாத வைத்தியம். நீங்க கைத்தடி ஒரு கம்பு வச்சுக்கிட்டு நடக்கும்போது ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, மூணாவது கால் உங்களுக்கு கிடைக்குது, உங்களுடைய முட்டு வலி போகுது. இப்போ அவசரத்துக்கு ஒருத்தர் யங் லேடி முட்டு வலின்னு கஷ்டப்படுறாங்க, அவங்க ஒரு கையை பிடிச்சுக்கிட்டே நடக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த வலி வராம தடுக்க முடியும், ஒரு பாதுகாப்பு அமையும். படிக்கட்டுல நடக்கிறது நல்லதுதான், ஆனா நீங்க முட்டு வலி குறுக்கு வலி வரும்னு எதிர்பார்க்கறீங்க, இல்ல சாயந்தரம் உங்க வேலை பார்த்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போய் சோர்வா இருக்கிறீங்க, அந்த நேரம் இந்த படிக்கட்டை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த பெரியவர் ரொம்ப கோடீஸ்வரர் தான், நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, வீடு வச்சிருக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரு, ஆனா விளைவை பாருங்க, அவர் சின்ன வயசுல இந்த முட்டை அதிகமா உபயோகப்படுத்தி தப்பா உபயோகப்படுத்தினதுனால இன்னைக்கு அவரு ரொம்ப குனிஞ்சிட்டு போயிட்டாரு.
அவர் முட்டு வந்து நடக்க முடியாத அளவுக்கு தொந்தரவு பண்ணுது. இப்போ இவர் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? அந்த பணம் அவரை காப்பாத்தாது. அதனால நீங்க முட்டு வலியோ குறுக்கு வலியோ இருக்கும்போது உங்களுடைய முதுகு வந்து உங்க குறுக்கு உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இளமையிலேயே அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய முதல் பெரிய சொத்துங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க இப்ப முட்டு வலி வருது அப்படின்னா கைத்தடி வச்சுக்கோங்க, இல்ல வாக்கர் வச்சுக்கோங்க. உங்க வலி இயற்கையாவே போயிடும். மாத்திரையை போட வேண்டியது இல்ல, டாக்டரை தேட வேண்டியது இல்ல. நீங்க ஹீல்ஸ் வச்ச செருப்பு அழகுக்காக போடுறீங்க, ஒரு அவசரத்துக்கு போட்டுக்கோங்க. ரெகுலரா போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய குதிங்கால் வலிக்கலாம், பாதம் வலிக்கலாம், முட்டு வலிக்கலாம், குறுக்கு வலிக்கலாம், கழுத்து கூட வலிக்கலாம். அதனால இது நல்லது இல்ல. நீங்க முட்டு வலி அதிகமா இருக்கும்போது உங்களுடைய பின்பக்க தசைகள் வந்து பிடித்தம் ஏற்பட்டு முட்டை நீட்ட முடியாம தடுக்குது. நம்ம நரம்பு பிடிச்சு இழுக்குது அப்படின்னு மூளைக்குரிய டாக்டர், நரம்பு டாக்டர்கிட்ட போய் காட்டுறோம். மூளைக்குரிய டாக்டர் வந்து மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பாக்குறவங்க. இது நரம்பு கிடையாது, மூட்டு தசை நான் இது சம்பந்தப்பட்டது. இது எலும்பு டாக்டர் தான் பார்ப்பாங்க. பின் சதையில வலின்னு சொன்னோம். அப்ப என்ன பண்ணுது, முட்டு வந்து நீட்ட முடியாம சில கொஞ்சம் மடங்கின மாதிரியே நமக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பயிற்சி வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், மசில் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்றது. இப்போ இவங்க வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றாங்க. எந்தெந்த பயிற்சி யார் யாருக்கு செய்யறதுங்கிறது உங்க டாக்டர் அனுமதியோட செய்யுங்க, நீங்களா செய்யாதீங்க, ஆபத்தானது. சிட்டி மருத்துவமனை 24 மணி நேரமும் விபத்து, எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை நடைபெறுகிறது. 24 மணி